அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்பதிவுல பார்க்க போறது கல்வம். எல்லாருக்கும் கல்வம் எங்க வாங்குறது, அது எந்த கல்லல செய்யணும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். கற்கல்ல அஞ்சு வகையான கல்லுங்கள் இருக்கு. கருப்பு கல், சிகப்பு கல், வெள்ளைக்கல், மஞ்சள் கல், பச்சைக்கல், இப்படி அஞ்சு வகையான கல் இருக்கு. இந்த சிலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கல்வம் செய்யறதுக்கு சொன்னீங்கன்னா அவங்க சாதா கல்ல செய்யணுமா இல்ல ராஜா கல்ல செய்யட்டுமான்னு கேட்பாங்க. நீங்க ராஜா கல்ல சொல்லுங்க, ராஜா கல்னு சொல்லுங்க, ராஜா கல்லே செஞ்சு வாங்கிக்கிறேன். அந்த கல்வத்தின் அளவு பார்த்தீங்கன்னா அகத்தியர் அவரோட நூலில் கொடுத்துருக்காரு. அதோட அளவு இப்போ நான் சொல்கிறேன். 40 இன்ச் நீளம், 30 இன்ச் அகலம் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த நடுவில் வர உள்வட்ட குழி, அதுக்கும் வெளிப்புறத்துக்கு 2 இன்ச் அகலம் இருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி லிங்கம்னு சொல்லக்கூடிய கைப்பிடி இல்லை உருளை, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ் வரைக்கும் 16 இன்ச் இருக்கணும்ன்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உருளை பகுதியில் 10 இன்ச் இருக்கணும் சுற்றளவு அப்படின்றாங்க. மேலே சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து அகத்தியரோட நூலில் கொடுத்துருக்கிற அளவுகள். இப்போது நான் உபயோகப்படுத்துகிற கல் பார்த்தீங்கன்னா ராஜா கல்லை தான் உபயோகப்படுத்துகிறேன். அதோட நீளம் பார்த்தீங்கன்னா எழுந்து 36 இன்ச் நீளமும் 30 இன்ச் அகலமும் 2 இன்ச் திக்னஸும் கொண்ட கல்லாக தான் இருக்கும் எழுந்து. இந்த உருளை பார்த்தீங்கன்னா என்னால் அந்த 16 இன்ச் உருளெலாம் செஞ்சு அரைக்க முடியாது. அதுக்காக என்னோட கைக்கு ஏற்ற மாதிரி நான் சின்னதாக செஞ்சுக்கிட்டேன். அதேமாதிரி உங்களுக்கு எந்த அளவு சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி செஞ்சு வாங்கிக்கோங்க. என்னோட கல்வத்தோட வேலை பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. இது ஊருக்கு ஒரு விலை வந்து மாறுபடலாம், அது பார்த்து செஞ்சு வாங்கிக்கங்க. முதல்ல 5 வகையான கற்கள் சொன்னேன், அதோட விளக்கங்களை இப்போ சொல்கிறேன். நன்னிக்கல் அரைச்சிங்கன்னா மருந்து வந்து நோயை விரைவில் விரட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிகப்பு கல்ல அரைச்சிங்கன்னா மருந்தோட தோஷங்களை நீக்கி சுகம் அளிக்கணும்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்கல்ல அரைக்கும் போது மருந்து வீரியம் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் கல்லினால் அரைக்கும் போது மருந்து நோயை தீர்க்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பச்சைக்கல் பார்த்தீங்கன்னா அரிதாக கிடைக்கூடியது, அது கிடைச்சா செஞ்சு வாங்கிங்க. எல்லாத்தோட பெஸ்ட்டு பச்சைக்கல், ஆனால் அது கிடைக்காது. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் ரசமணி செஞ்சு தருவீங்களா, அதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் எவ்வளோ பணமாக இருந்தாலும் தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உண்மையான ரசமணிக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாது. விலை நிர்ணயம் எதுக்கு செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசமணி செய்கிறதுக்காக உழைப்புக்கு மட்டுமே விலை நிர்ணயம் செய்ய முடியுமே தவிர உண்மையான ரசமணிக்கு உங்களால் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. விலை மதிப்பு மிக்கது ரசமணி. அப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நான் சேல்ஸ் பண்ணுறன்றதை விட நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் முன்னாடி வணக்கம் சொல்லிட்டு என்னோட ஃபோன் நம்பர் போட்டுட்டு ரசமணி செய்கிற வீடியோ போட்டுட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ரசமணி தரேன் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி நான் வித்திருந்தா இந்த ஒரு மாதத்தில் நான் போட்ட வீடியோஸில் எனக்கு கேட்டிருக்க அத்தனை பேருக்கும் நான் தரணும்னு நினைச்சிருந்தா ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கணக்கு பண்ணி சொல்லியிருந்தா கூட இன்னத்துக்கு 10 லட்சம் ரூபா நான் சம்பாதிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் யாருக்கும் செஞ்சு கொடுக்கறது இல்லையான்னு கேட்பீங்க. தரேன், நிச்சயமாக நான் தரேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் மிகவும் கஷ்டம், அவங்க குடும்ப சூழ்நிலைகள் மிகவும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப முடியாத ஆளுங்களுக்கு மட்டுமே நான் செஞ்சு தரேன். ஏன்னா நான் செய்கிற இந்த ரசமணியால் அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்பட்டால் அது எனக்கு மகிழ்ச்சி. அதனால தான் மற்றபடி நான் பணத்துக்காகவோ இல்லை வியாபார நோக்கத்திற்காகவோ இந்த வீடியோக்களை நான் உங்களுக்கு போடலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னோட கொள்கையாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். பணத்துக்கோசம் நான் விற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. யார் மனசை புண்படுத்தணும்ட்டு நான் இப்படி பேசலை. ஏன்னா நீங்கள் கேட்குறதுக்கு என்னால் பதில் திருப்பி சொல்ல முடியல. எல்லாரும் கேட்குறாங்க ரசமணி எனக்கு செஞ்சு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு. அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு தகவலாக இருக்கட்டும்ன்றதுனால தான் நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமணியை போற்றி.